எமது இசைச்செல்வி சுபாங்கி சுதாகரன் அவருக்கு அண்ணனாய் பிறந்த சுபராம் 9 வயதில் நடன அரங்கேற்றம் கண்டவர். ஐரோப்பாவிலே ஒரே ஒரு சாதனையாளர் சுபராம். அதுபோல் தாராளமாக நீங்கள் கரகோஷம் செய்யலாம். அதுபோல் சுபாங்கி 12 வயதில் அரங்கேற்றம் காண்கின்றார். இத்தனை இளம் வயதில் ஒரு இசைச்செல்வியை அரங்கேற்றம் காண வைப்பது என்றால் அந்த இசைச்செல்வியின் குரு, இசை ஆசிரியை எந்த அளவு சகிப்புத்தன்மை, பொறுமை உள்ளவராக இருக்க வேண்டும். ஆகவே குருவை பற்றி நாம் அறிந்து கொள்வது அவசியம். சங்கீதாலயா இசைப்பள்ளி இயக்குனர், சங்கீத கலா விதூஷி, சுகிருத கலா கடாட்சம். கிழக்கு மாகாணத்திலே மீன்பாடும் தேன்னாடாம் மட்டக்களப்பின் புகழ்மிகு இசை ஆசிரியை, அமரத்துவம் அடைந்த திருமதி சாந்தவல்லி நாகையா அவர்களிடம் இசைக்கலையை பயில ஆரம்பித்து பின் யாழ் பல்கலைக்கழக இசைப்பிரிவில் ஸ்ரீமதி சரஸ்வதி பாக்கியராஜா, பூஷணி கல்யாணராமன், திரு பொன் சுந்தரலிங்கம் போன்ற இசை வல்லுநர்களிடம் முறையான இசைக்கல்வியில் டிப்ளோமா கற்கை நிறை பயின்று இசைக்கலைமணி பட்டம் பெற்றவர். தாயகத்திலே 10 ஆண்டுகள் இசைப்பள்ளி நடத்திய அனுபவத்துடன் 1994 இந்த ஐக்கிய இராச்சியத்துக்கு புலம்பெயர்ந்து அருண உதயம் தமிழ் பாடசாலை, நால்வர் தமிழ் அகாடமி, லண்டன் சைவ முன்னேற்ற சங்கம் ஆகிய கல்விக்கூடங்களில் பல மாணாக்கர்களுக்கு வாய்ப்பாட்டு மற்றும் வயலின் இசை கற்பித்து வந்தார். அதன் பின்னர் சங்கீதாலயா எனும் இசை பள்ளியை நிறுவி கடந்த சில ஆண்டுகளாக வயலின் மற்றும் வாய்ப்பாட்டு கற்பித்து வருவதோடு இந்த பள்ளியின் மூலம் திரட்டப்படும் நிதியை கொண்டு தாயகத்திலே ஏதிலிகளாய் வாழும் இளையவர்கள் மத்தியில் இசை அறிவை வளர்க்க உதவிகளையும் செய்து வருகின்றார். லண்டனில் மட்டுமன்றி ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, நார்வே போன்ற ஐரோப்பிய நாடுகளில் பரதநாட்டியம் மற்றும் மிருதங்க அரங்கேற்ற நிகழ்வுகளுக்கும் தன்னுடைய குரல் இசை பங்களிப்புகளை வழங்கி வருவதோடு சில நிகழ்வுகளுக்காக சில பாடல் வரிகளையும் இயற்றியுள்ளார். அந்த வகையில் இவர் ஒரு பாடல் ஆசிரியையும் கூட. 50க்கும் மேற்பட்ட இவரது மாணவர்கள் ஒஃபால் தேர்வு அமைப்பின் மூலம் இசைக்கலைக்கான பட்டம் பெற்றுள்ளார்கள். இவரது மாணவர்களில் இதுவரை 15 பேர் அரங்கேற்றம் கண்டுள்ளார்கள். அந்த வகையில் இது 16வது அரங்கேற்றம். Thank you, sir. Subangi will now be performing a Chauka Kala Kriti, Kapali in Mohanam Ragam, set to Adi Talam, and is composed by Sri Papanasam Sivan. This song will be the main focal piece of this concert, with Raga Alapana and Kalpanaswaram. This song is sung in praise of Almighty Lord Shiva. Subangi Sudhakaran அடுத்து வழங்கவிருப்பது ஸ்ரீ பாபநாசம் சிவன் அவர்கள் இயற்றிய கபாலி கருணை நிலவு பொழி வதன மதியனொரு என்ற சௌக்க கால கிருதி. ராகம் மோகனம், தாளம் ஆதி. மோகனம் என்றால் அழகு என்று பொருள். இந்த ராகத்தினை பாடும்போது அழகு வெளிப்படும். உலகெங்கிலும் உள்ள அனைத்து இசை மரபுகளிலும் இந்த ராகத்தின் சாயல் காணப்படுவது இதன் சிறப்பு. சீன தேசத்திலே இந்த ராகம் தீய ராகமாக மதிக்கப்படுகிறது. 28வது மாலகர்த்தா ராகமான ஹரிகாம்போஜி என் செய் ராகம் என்றும், 65வது மேளகர்த்தா மேஷ கல்யாணியின் செய் ராகம் என்றும் இருவிதமான கருத்துக்கள் உண்டு. மாலை வேளைக்கு பொருத்தமான பெண்பால் ராகமான இதன் ரசம் சிருங்காரம். இந்த கபாலி கருணை நிலவு பொழி வதன மதியனொரு என்ற சௌக்ககால கிருதியை தொடர்ந்து தாளவாத்திய விருந்து.
அது இதில் பக்கவாத்திய கலைஞர்களுடைய திறமை வெளிப்படும் என்பதால் நாம் அவர்களை இந்த வேளையில் அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியமாகும். ஸ்ரீ மிருதங்கம் ஸ்ரீ நாதமுனி முத்து சிவராஜா அவர்களிடம் முறையாக மிருதங்க வாசிப்பினை கற்று 2008 டிப்ளமா பட்டம் பெற்றவர். மிருதங்க இசை மேதை நெய்வேலி பி வெங்கடேஷ் அவர்களிடம் இந்த கலையின் நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்தவர். உன்னிகிருஷ்ணன் போன்ற பல முன்னணி கலைஞர்களுக்கு பக்கவாத்தியம் இசைத்த புகழுக்குரியவர். மிருதங்கம் மட்டுமன்றி கஞ்சீரா தவில் போன்ற தோல் வாத்திய கருவிகளையும் வாசிப்பதில் வல்லவர். உலக நாடுகளில் முன்னணி கலைஞராக மேடைகள் பல கண்டவர். இசைக்கலைஞராக மட்டுமன்றி அங்கீகாரம் பெற்ற ஒரு கணக்காய்வாளராகவும் பணிபுரிந்து வருகின்றார். மிருதங்கம் சங்கீத கலா ஜோதி எஸ் ஜனார்த்தனன் சிவரூபன். வயலின் ஹரோ தமிழ் ஸ்கூல் அசோசியேஷன் அமைப்பின் கீழ் இயங்கும் தமிழ் பாடசாலை மற்றும் ஹரோ தமிழ் பாடசாலை சங்கம் ஆகியவற்றில் இசை ஆசிரியராக துண்டாற்றும் இவர் தாயகத்தில் அளவட்டி நாதஸ்வர வித்வான் கலை மாமணி அமரர் எஸ் சிதம்பரநாதன் அவர்களது வாரிசு என்ற பெருமைக்குரியவர். அத்துடன் காலம் சென்ற வயலின் வித்வான் திரு டி வி பிச்சையப்பா, மேலக்காவேரி ஸ்ரீ தியாகராஜன், விவிஎஸ் முரளி மற்றும் பிரபல கர்நாடக இசை பாடகர் திரு சண்முக ராகவன் ஆகியோரிடம் இசைக்கலையை முறையாக பயின்றவர். சென்னை மியூசிக் அகாடமியில் பயின்று முதல் தரத்தில் தெரிவானவர். அது மட்டுமல்ல, சென்னை பல்கலைக்கழகத்தில் கணினித்துறையில் பயின்று பட்டம் பெற்ற இளம் கலை பட்டதாரியும் ஆவார். இலங்கை ஜனாதிபதியின் விருது பெற்ற பெருமைக்குரிய இவர் இலங்கை இந்தியா ஐக்கியராட்சி மேடைகளில் பல முன்னணி கலைஞர்களுக்கு பக்கவாத்தியம் இசைத்து பாராட்டு பெற்றவரும் கூட. வயலின் திரு ஜலதரன். அதனை அடுத்து கட்டம் கடவாத்திய கலைஞர் திரு வாசுதேவன் ராஜலிங்கம் அவர்களிடம் முறையாக இந்த கலையினை பயின்று பின் கடவாத்திய வித்வான் நெய்வேலி பி வெங்கடேஷ் அவர்களிடம் இந்த கலையின் நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்தவர். ஒஹியோ கிளீவ்லாண்ட்ஸ் எனும் இடத்தில் நடைபெற்ற தியாகராஜர் திருவிழாவில் முதல் தர இசைக்கலைஞராக அங்கீகாரம் பெற்றவர். கனடா டொரண்டோவில் உள்ள ஸ்டோரி புக் ரீல்ஸ் அமைப்பின் நிறுவனரான திரு ஜனகன் காந்தரூபன் சிறந்த சமூக பாதுகாப்பு காவலராகவும் தொண்டாற்றி வருகின்றார். கட்டம் ஜனகன் காந்தரூபன். அடுத்து கஞ்சீரா. மிக இளம் வயது முதலே மிருதங்க வாத்திய கலையில் நாட்டம் கொண்டு நாதமுனி முத்து சிவராஜா அவர்களிடம் முறையாக பயின்று பின் இந்தியா சென்று பிரபல தாளவாத்திய கலை வல்லுநர் நெய்வேலி பி பாலகிருஷ்ணன் அவர்களிடம் அதன் நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்தவர். ஐக்கிய இராச்சியத்தின் நேஷனல் அன்சாம்பிள் ஃபார் இந்தியன் மியூசிக் அமைப்பில் இணைந்த பின்னர் தனித்துவமான இசைக்கலைஞராகவும் திரு சுஷாந்த் சுப்பிரமணியம், பாம்பே ஜெயஸ்ரீ, அனில் ஸ்ரீனிவாசன் போன்ற முன்னணி கலைஞர்களுக்கு பக்கவாத்தியம் இசைத்தும் புகழ் பெற்றவர் கஞ்சீரா பிரகலாதன் பாலகிருஷ்ணன். அதனையடுத்து முகர் சிங். அவருடைய முகம் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான முகம். ஐக்கிய இராச்சியத்தில் உள்ள தமிழ் வாத்திய கலைஞர்களில் மூத்த கலைஞர். பல்வேறு விதமான தாளவாத்திய கருவிகளையும் கையாளத் தெரிந்த பன்முக வித்தகர். இவரும் இசை ஆசிரியர் முத்து சிவராஜா அவர்களுடைய பெருமைக்குரிய மாணவர். அத்துடன் இசை மேதை டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களிடமும் மிருதங்க இசை மேதை காரைக்குடி மணி அவர்களிடமும் தாளவாத்திய கலையை கற்றுத் தேர்ந்த பெருமைக்குரியவர். ஐக்கிய இராச்சியத்தில் மட்டுமன்றி பல்வேறு நாடுகளில் முன்னணி கலைஞர்களுக்கும் பரதநாட்டியம் மற்றும் வரங்கேற்ற நிகழ்வுகளுக்கும் தன் வாத்திய கலை பங்களிப்பினை வழங்கி வருகின்றார். இசைக்கலைஞராக மட்டுமன்றி உள்ளூராட்சி மன்ற கணினித்துறை நிபுணராகவும் பணியாற்றி வருகின்றார். முகர் சிங் திரு கந்தையா சிதம்பரநாதன். அடுத்து மனிதன் கண்டுபிடித்த முதல் வாத்திய கருவி புல்லாங்குழல். தற்போது ஒரு பல் வைத்திய நிபுணராகவும் பணியாற்றி வரும் இவர் 6 முதலே புல்லாங்குழல் இசைக்கும் கலையை
வித்வான் ஞானவரதன் பிச்சைப்பா அவர்களிடம் முறையாக கற்க ஆரம்பித்து 2007 அரங்கேற்றம் கண்டவர். இங்கிலாந்தின் தெற்காசிய தேசிய இளைஞர் இசைக்குழுவில் இணைந்தது முதல் கர்நாடக இசையில் மட்டுமன்றி ஹிந்துஸ்தானிய இசையிலும் தனது இசை அறிவை வளர்த்து பல மேடைகளில் பல முன்னணி கலைஞர்களுக்கு பக்கவாத்தியம் இசைத்து அனுபவம் பெற்றவர். புல்லாங்குழல் வேணுகானம் திரு சிந்துஜன் சிவராஜா. நிறைவாக பின்னணியில் சுருதி மீட்டும் தம்பூரா. 5 முதலே கர்நாடக இசையை இசை ஆசிரியை சுகந்தி ஸ்ரீநேச அவர்களிடம் முறையாக பயில ஆரம்பித்து 2015 டிப்ளோமா பட்டம் பெற்றவர். பல மேடைகள் கண்டவர். பரதநாட்டிய கலையையும் தற்போது பயின்று வருகின்றார். யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் சட்டத்துறையில் பயின்று வரும் மாணவியும் ஆவார் தம்பூரா சௌம்யா ஜீவதாஸ்.